திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் நகராட்சிகள் பணியாற்றிய நகராட்சி ஆணையர் திருமலை வாசன் மற்றும் சுகாதார ஆய்வாளர் பிரபாகரன் ஆகியோருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதைத் தொடர்ந்து நகராட்சி அலுவலகம் பூட்டப்பட்டுள்ளது. மறு உத்தரவு வரும் வரை நகராட்சி அலுவலகம் திறக்கப்படாது என மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் தேங்காய்பட்டினம் மீன்பிடி துறைமுக கொள்ளிமுகத்தில் கற்களில் சிக்கி படகு கவிழ்ந்து இரு மீனவர்கள் மாயமான சம்பவத்தை தொடர்ந்து மணல் திட்டுகளை அகற்ற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மீனவர்கள் வாயில் கருப்பு துணி கட்டி காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலத்தில் இதுவரை இல்லாத புதிய உச்சமாக இன்று 166 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனால் பாதிப்பின் எண்ணிக்கை 3171 சிகிச்சை பெறுவோரின் எண்ணிக்கை 1112 அதிகரித்துள்ளது. இதுவரை கொரோனா தொற்றிலிருந்து 1869 பேர் குணமடைந்துள்ளனர். கொரோனா தொற்றிற்கு இதுவரை 47 பேர் பலியாகி உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே அரளிப்பட்டியில் வண்ணான் மலையடி கல்குவாரி பள்ளத்தில் குளிக்கச் சென்ற அண்ணன் தங்கை வழுக்கி விழுந்து பலியான சம்பவம் அரளிப்பட்டி பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுவது தேவையற்றது. இந்தியாவில் புதிய கோவில், மசூதி மற்றும் தேவாலயங்கள் தேவையில்லை. இருக்கும் பழமை வாய்ந்த கோவில்களையே பராமரிக்க முடியாமல் இருக்கும்போது கோடிக்கணக்கான ரூபாய் செலவில் புதிய கோவில் கட்டுவது தேவையற்றது என்று பழனி அடிவாரத்தில் உள்ள பாத விநாயகர் கோவிலுக்கு வந்த கார்த்தி சிதம்பரம் தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் உள்ள கிளைச்சிறை அதிகாரி, காவலர்கள் மற்றும் கைதிகள் என 9 நபர்களுக்கு கொரோனா நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் நிலையில் பெரியகுளம் தாலுகா அலுவலகத்தில் கிராம நிர்வாக அதிகாரிக்கு நோய் தொற்று உறுதியானது. இதனைத் தொடர்ந்து பெரியகுளம் நகராட்சி நிர்வாகம் கிளைச்சிறை மற்றும் தாலுகா அலுவலகத்தில் கிருமிநாசினி தெளிக்கப்பட்டது. கரூர் மாவட்டத்தில் சுமார் 30 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சுமார் 70 டன் தேக்கு மரங்கள் ஏலம் விடும் பணியில் வனத்துறை அதிகாரிகள் ஈடுபட்டனர். இதில் கரூர், திருச்சி, திண்டுக்கல், திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த மர வியாபாரிகள் கலந்து கொண்டனர். 70 டன் மரக்கடைகள் 24,47,000 ரூபாய்க்கு ஏலம் விடப்பட்டதாக வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். நாகர்கோவிலில் 15 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக போக்சோ சட்டத்தின் கீழ் தேடப்பட்டு வந்த முன்னாள் எம்எல்ஏ நாஞ்சில் முருகேசன் திசையின் விளைவில் உள்ள காட்டுப்பகுதியில் பதுங்கியிருந்த போது போலீசார் கைது செய்தனர். திருச்சி மாவட்டம் அந்தநல்லூர் ஊராட்சி ஒன்றிய கூட்ட அரங்கில் ஊராட்சி மன்ற தலைவர்களின் நிதி ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் தொடர்ந்து முடக்கப்பட்டிருக்கும் ஊராட்சி நிதியை விடுவிக்க மாவட்ட ஆட்சியருக்கு கோரிக்கை விடுப்பது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் வீரபாண்டி கிராமத்தில் சிலர் சாராயம் காய்ச்சுவதாக வந்த தகவலை அடுத்து விவசாய நிலத்தில் சுமார் 200 லிட்டர் கொள்ளளவு கொண்ட 2 பேரல்களில் 400 லிட்டர் எரிசாராயம் மறைத்து வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இது தொடர்பாக வீரபாண்டி கிராமத்தைச் சேர்ந்த மணிகண்டன், ஏழுமலை, செல்வகுமார், தாமரை செல்வம், சம்பத், நாராயணன், லக்ஷ்மணன், சரவணன், சுப்பிரமணியன் ஆகிய 9 பேர் மீது வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் அவர்களை வலைவீசி தேடி வருகின்றனர். தமிழகத்தில் இன்று ஒரே நாளில் 6,426 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 227,688 234,114 அதிகரித்து உள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. பிரான்சிடமிருந்து வாங்கப்பட்ட ரஃபேல் போர் விமானங்களில் முதல் கட்டமாக 5 போர் விமானங்கள் இந்தியாவுக்கு வந்து சேர்ந்தன. மாலை 3:15 மணியளவில் 5 ரஃபேல் போர் விமானங்களும் ஹரியானாவில் உள்ள அம்பாலா விமானப்படை தளத்தில் வெற்றிகரமாக தரையிறங்கியது. இதையடுத்து புதிய விமானங்கள் விமானப்படை தளத்தில் தரையிறக்கப்படும் போது விமானத்தை சுற்றிலும் நீர் பாய்ச்சி அடிக்கப்பட்டு தளத்தில் வரவேற்கப்பட்டது. இங்கிலாந்தில் கடந்த வாரம் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 28% அதிகரித்துள்ளது. இந்நிலையில் இன்னும் 2 வாரங்களில் கொரோனாவின் 2வது ஆளை உருவாகலாம் என இங்கிலாந்து பிரதமர் அஞ்சுவதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. சென்னையில் கொரோனா தொற்று படிப்படியாக குறைந்து வருவதாக முதலமைச்சர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். மேலும் முகக்கவசம் அணிதல், சமூக இடைவெளியை கடைபிடித்தல் போன்ற அரசு அறிவித்த வழிமுறைகளை மக்கள் கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்றும், அரசு கூறும் வழிமுறைகளை பின்பற்றினால் இயல்பு நிலைக்கு நிச்சயம் திரும்ப முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் 2030 அனைவருக்கும் கல்வி என்பதை உறுதிப்படுத்த புதிய கல்விக் கொள்கை உருவாக்கப்படும் என மத்திய உயர்கல்வித்துறை செயலர் அமித் கரே தெரிவித்துள்ளார். இந்தியாவில் கொரோனாவில் இருந்து குணமடைவோரின் விகிதம் 64.51% அதிகரித்துள்ளது என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தகவல் தெரிவித்துள்ளது. இந்தியாவிற்கு ரஃபேல் விமானங்கள் வருகையால் இந்திய ராணுவ வரலாற்றில் புதிய சகாப்தம் தொடங்கப்பட்டுள்ளது என்று
பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புகைப்பழக்கம் உள்ளவர்களுக்கு கொரோனா எளிதில் பரவ வாய்ப்புள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதுபோல புகையிலை பொருட்களை பயன்படுத்துவோருக்கும் கொரோனா தொற்று பரவல் ஏற்படும் அபாயம் அதிகமாக உள்ளது என்றும் தெரிவித்துள்ளது. ராஃபேல் விமானம் வந்தது இந்தியாவிற்கு மேலும் ஒரு பெருமை என பிரதமர் மோடி தனது ட்விட்டர் பதிவில் புகழாரம் சூட்டியுள்ளார். இந்தியாவின் முதல் அதிவேக ரயிலான வந்தே பாரத்தின் வெற்றிகரமான பயணத்தை தொடர்ந்து இதுபோன்ற பல ரயில் பெட்டிகளை உருவாக்க இந்திய ரயில்வே திட்டமிட்டுள்ளது. அடுத்த 2 ஆண்டுகளில் 44 புதிய வந்தே பாரத் எக்ஸ்பிரஸை அறிமுகப்படுத்த ரயில்வே அமைச்சகம் திட்டமிட்டுள்ளது. அறம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை தெரிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அறம் தொலைக்காட்சியை மொபைலில் பார்ப்பதற்கு கூகுள் பிளே ஸ்டோருக்கு சென்று அறம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.